நேர்கள் நேயர்களுக்கு வணக்கம். ரோஜி எபிசோட்ல அடுத்து என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்ப நம்ம சந்திரக மேடம் இருந்துட்டு அனுபவம் வந்து விசாரிக்கிறாங்க. அது எதுக்காகனா, இப்ப நம்ம ரோஜா இருந்துட்டு மாடிப்படிலிருந்து கீழே வரும்போது வலிக்கு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செண்பகம் இருந்துட்டு ஜிம்பும் பாம் ரோஜாவோட கால்வழி எல்லாம் பறந்து போயிருன்னு சொல்லும் போது நம்ம ரோஜாவுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பொண்ணு பாடி இருந்துட்டு செண்பகம் நீ வேறு யாரும் இல்லாமா, என்னுடைய பொண்ணு செண்பகம் நீ தாமான்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம செண்பகத்துக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வந்துருது. அதுக்கப்புறம் என்னுடைய உண்மையான மக ரோஜான்னு எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. இந்த நேரத்தில் நம்ம அணு வந்து சும்மா விடக்கூடாது, அவளுக்கு வந்து சரியான தண்டனை வாங்கி தந்தே ஆகணும், அவள் வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு நம்ம அர்ஜுன் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அது தகுந்த மாதிரி இப்போ அர்ஜுன் இருந்துட்டு சந்திரிக்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சந்திரிக்க மேடம், இப்போ வந்து அணு வந்து சரியான வேலை பண்ணியிருக்கா, அவளை வந்து நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா அவங்க கிட்டேருந்து எல்லா உண்மையும் கறந்துடலான்ட்டு நம்ம சந்திரிக்க மேடம் சொல்லும்போது, அதுக்கப்புறம் சந்திரிக்க மேடம் கிட்ட இப்போ அணு வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரு திருன்னு முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.